வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசுனி. சுஷுல் பகுதியில் இந்தியா முக்கிய மலை உயரங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சீன நகர்வுகளை முறியடித்ததன் பின்னர் லடாக் நெருக்கடி ஆழமடைந்துள்ளது. இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் இன்று ரஷ்யாவில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டுள்ள நிலையில் கிழக்கு லடாக்கில் இருதரப்பும் அமைதியின்மை என்ற நிலையிலேயே உள்ளார்கள். கடந்த திங்கட்கிழமை மாலை முப்பாரி என்ற இடத்தில் எச்சரிக்கை வேட்டுகள் தீர்க்கப்பட்ட அதே இடத்தில் இப்போது 30-40 சீன துருப்புகள் நிற்கின்றார்கள். அவர்கள் நிற்கும் இடம் இந்திய நிலைகளில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் உள்ளது. அன்று அந்த இடத்துக்கு வந்த சீன துருப்புகள் இதுவரை பின்னகர்ந்து தமது பழைய இடங்களுக்கு செல்லவில்லை என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பெங்குங் சோவின் வடக்கு கரையில் இரு பக்கங்களின் துருப்புகளும் ஒருவருக்கொருவர் 500 மீட்டர் தொலைவில் விரல் 3 மற்றும் விரல் 4 இடையில் அமைந்துள்ளன என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒரு மூத்த ராணுவ அதிகாரி இருதரப்பு படைப்பிரிவு தளபதி மட்ட பேச்சுவார்த்தையில் இந்தியா முக்கிய விஷயம் ஒன்றை கூறியுள்ளதாக தெரிவித்தார். இந்திய ராணுவம் போட்டுள்ள சில சிவப்பு கோடுகள் பற்றி சீன தரப்புக்கு தெரிவித்து சிவப்பு கோட்டை சீன துருப்புக்கள் கடந்து இந்தியாவின் பக்கமாக வரக்கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்று கூறினார் அவர். இந்திய துருப்புக்கள் தமது கட்டுப்பாட்டில் உள்ள மலைப்பகுதியில் தங்கள் நிலைக்கு அருகில் கம்பித்தடைகளை உருவாக்கியுள்ளன. கம்பித்தடைகள் தான் சிவப்பு கோடுகள் என்று நாங்கள் அவர்களிடம் கூறியுள்ளோம் என்று அந்த அதிகாரி கூறினார். ஒவ்வொரு முறையும் சீன துருப்புக்கள் இந்திய நிலைகளை அணுகும் போது நாங்கள் அவர்களுக்கு ஹொட்லைன் மூலமாகவும் தரையில் ஒலிபெருக்கிகள் மூலமாகவும் ஒரு செய்தியை அனுப்புகின்றோம். எக்காரணம் கொண்டும் சிவப்பு கோட்டை கடந்து எமது பகுதிக்குள் வராதீர்கள் என எச்சரிக்கின்றோம் என்று அவர் கூறினார். சீனர்கள் தங்கள் புதிய நிலைகளிலிருந்து இந்திய துருப்புகளை கிட்டத்தட்ட தினசரி வெளியேற்ற முயற்சித்து வருகின்றனர். இதுவரை அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. தொடர்ந்தும் முயற்சிக்கின்றார்கள்.